வெல்கம் டு சிவாஸ் ஐடியாஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம செவ்வாழையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த செவ்வாழை பார்த்தீங்கன்னா ஒரு தாய் மரத்துலேருந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்து வச்சுருந்தது தான் அது. நல்லா வளர்ந்துருக்கு. இந்த செவ்வாழை வந்து செவ்வாழை நடுமுறை வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அதில் இருந்த செவ்வாழை நல்லா வளர்ந்துருக்கு. அதுவும் மூணாவதாக குட்டியாக இருக்குல்ல, அது வந்து முந்தம்பழம். நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது தான் அது. செவ்வாழையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம முத முதல்ல வைக்கிற தாய்மரம் பார்த்தீங்கன்னா 7 தார் 8 தார் அந்த மாதிரி நல்லா நிறையா சீப்புகளோடு வருது. ஆனால் அதுக்கப்புறம் அதுலேருந்து முளைக்கிற சின்ன சின்ன பிள்ளை கண்கள் வந்து சரியாக வளர்றதில்ல, ஒல்லியாக இருக்கும், சில காய்க்காது, தாரும் விடாது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமோடு தான் இருக்காது. நம்மளும் இயற்கை உரம் இந்த மாதிரி நிறையவே வச்சுருந்தாலும் முத முதல்ல வச்ச தாய் மரத்தில் உள்ளது மாதிரி இல்லாமல் அடுத்து வர பிள்ளை கண்கள்லாம் பார்த்திங்கன்னா சீப்புகளோட எண்ணிக்கைலாம் ரொம்ப கம்மியாக நோய்வாய்ப்பட்ட மாதிரி இந்த மாதிரி தான் காய்க்குது. இந்த மரத்தை பாருங்கள், இதோட தாய் மரம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக 8-9 அடிக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த அதுலேருந்து வந்த பிள்ளை கண்ணை பாருங்கள், உள்ளங்கை அளவு தான் இதோட சைஸே இருக்குது. ஆனால் இந்த மரத்தை பாருங்கள், இது தார் விட்டுருக்கு. ஆனால் 2 சீப்பு தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பில் வந்து 12 பழம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள் ஒரு 6 6 இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து கற்பூரவல்லி ரகம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா இது தாய் மரத்துலேருந்து வந்த 4வது பிள்ளை கண்ணுது. வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக நம்ம ஒரே இடத்தையே வளர விடுறது வந்து ரொம்ப தப்பு. அது நமக்கு இதுலேருந்து தெரியுது நல்லாவே. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர்ற தார்லாம் நமக்கு வந்து நல்லா செழிப்பாக காய்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மரத்தை வந்து நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து வச்சிடணும். அதாவது ஒரே இடத்துல கும்பலாக வளர விடாமல் நம்ம என்ன பண்ணணும்னா தனித்தனியாக பிரித்து வச்சிடணும். அதுதான் நமக்கு கெயின் எப்போதுமே. இந்த மரத்தை பாருங்கள், இதுவும் அதே சேம் பிரச்சனை தான். ஆனால் இது என்னென்னா இது வந்து அதை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சீப்புகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுற வாழை எல்லாமே கற்பூரவல்லின்னு சொல்லப்படுற தேன்வாழை ரகம்தான். ஒரு தாய்மரம் இருக்குது, அந்த தாய்மரம் வந்து நமக்கு காய்ச்சி முடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கண்கள் எல்லாத்தையுமே நம்ம உடனே உடனே பிரித்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். அப்படி வச்சா மட்டும்தான் அந்த வாழையில் நமக்கு செழிப்பாக நிறையா சீப்புகள்லாம் தரும். இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன்லாம் அந்த தார் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தாய் மரத்துலேருந்து நம்ம பிரித்து தனியாக எடுத்து வச்ச தார் தான் அது. ஆனால் அது எவ்வளோ சீப்பு இருக்குது பாருங்கள். அது போல தான் கீழே இருக்கல இந்த 2 பிள்ளைக்கண்கள். இந்த பிள்ளைக்கண்கள் ரெண்டுமே வளர்ந்து அது தார் விட்டாலும் இல்லை தார் விடாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி தார் விட்டுருந்தாலும் பார்த்திங்கன்னா இதே போல தான். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்ல, இது மாதிரி தான் 4 சீப்பு 2 சீப்பு இது மாதிரி தான் காய்க்கும். சத்து இல்லாமல் அதை நம்ம பிரித்து தனியாக எடுத்து வச்சோம்னா நமக்கு 7 8 சீப்பு அது போல் காய்க்கும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம தாய்க்கண்லேருந்து நம்ம பிரித்து தனியாக எடுத்து வச்சது தான். நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். செவ்வாழைன்னு இல்லை, நம்ம எந்த ஒரு வாழை ரகமாக இருந்தாலுமே நம்ம அதை தனியாக பிரித்து நம்ம வைக்கிறது தான் நல்லது. அப்போ தான் அது நல்லா செழிப்பாக வளரும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாழையாக இருந்தாலும் சரி இல்லை கற்பூரவல்லியாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நாங்கள் கும்பலாக தான் வளர விடுவோம். ஒரு தாய்மரம் வச்சோம், அதை சுற்றி சின்ன சின்ன கண்ணெல்லாம் முளைச்சி வந்துச்சு, அதை அப்படியே வாழையடி வாழை அப்படியே காய்ச்சிட்டு கொடுத்துருந்தான் விட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கே தெரிஞ்சுக்கிட்டாச்சு நல்லாவே. ஒரே இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தார் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள சின்ன சின்ன பிள்ளை கண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சத்தே இல்லாமல் காய்க்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. இதே நம்ம தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டோம்னா நல்லா காய்க்குது. அதுபோல் நம்ம எப்போதுமே பிள்ளை கண்களை பக்கத்தில் பக்கத்தில் வளர விடாமல் நம்ம பிரித்து வைக்கிறது தான் நல்லது. இப்போ இந்த வாழையை பார்த்திங்கன்னா இதை நாங்கள் பிரித்து தனியாக தான் எடுத்து வைக்க போகிறோம். அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா இந்த 1 கிலோ 2 இருக்குல்ல, அந்த 2 அடிக்கண்ணையுமே வந்து மண்ணை போட்டு மூடிட்டோன்னா கொஞ்ச நாள் கழித்து அது மேலே முளைச்சி வந்துடும். அதையும் நாங்கள் பிரித்து தனியாக எடுத்து வச்சுருவோம். செவ்வாழையை பற்றின டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.